அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 7 செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 14. இறை வார்த்தைகள் 22-36 முடிய. தாம் மக்களை அனுப்பிக் கொண்டிருக்கையில் சீடர்கள் உடனே படகில் ஏறி கடலை கடந்து தமக்கு முன் அக்கறைக்கு போகும்படி இயேசு வற்புறுத்தினார். கூட்டத்தை அனுப்பியதும் ஜெபிக்க தனியாக மலை மீது ஏறினார். இரவாயிற்று, அங்கு தனித்திருந்தார். படகோ எதிர்காற்று அடித்தபடியால் அலைகளினால் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். 4 சாமத்தில் அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். சீடரோ அவர் கடல் மேல் நடப்பதைக் கண்டு கலங்கி ஐயோ பூதம் என்ற அச்சத்தால் அலறினர். உடனே இயேசு, தைரியமாயிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு ராயப்பர், ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும் என்றார். அவர், வா என்றார். ராயப்பரும் படகிலிருந்து இறங்கி கடல் மீது நடந்து இயேசுவை நோக்கி வந்தார். காற்று பலமாயிருந்ததை கண்டு அஞ்சி மூழ்கப் போகிறேன், ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று அலறினார். உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து, குறைவான விசுவாசம் உள்ளவனே, ஏன் தயங்கினாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று ஓய்ந்தது. படகில் இருந்தவர்கள் வந்து அவரை பணிந்து, உண்மையாகவே நீர் கடவுளின் மகன் என்றனர். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்தில் கரை சேர்ந்தனர். அவ்விடத்து மக்கள் அவரை அறிந்து கொண்டதும் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி நோயாளிகள் அனைவரையும் அவரிடம் கொண்டு வந்து அவருடைய போர்வை விழுங்கையாகிலும் தொடவிடும்படி அவரை வேண்டினர். தொட்டவர்கள் அனைவரும் குணமாயினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மில் அநேகருக்கு ஒரு பெரிதான ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது என்னவெனில், நம்மீது யாராவது ஒருவர் அக்கறை காட்ட மாட்டார்களா என்பதுதான். புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இவ்வாறாக கூறுகின்றார். உங்கள் நலத்தில் மிகையாகவே அக்கறை காட்டுவதற்கு அவரை போல் நல்மனம் உள்ளவர் என்ன
என்னோடு யாரும் இல்லை என்று இயேசு பெருமானை சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இயேசுவுக்குத்தான் எவ்வளவு அக்கறை பாருங்கள் தம் சீடர்கள் மீது. இயேசு தம் சீடர்களோடு இணைந்து அந்த மக்களோடு பணிபுரிகின்றார், அவர்களுக்கு உணவு பரிமாறுகின்றார். சீடர்களும் இயேசுவோடு இணைந்து இந்த பணியை செய்கின்றார்கள். அதிக வேலை, மிகுந்த களைப்பு. இயேசு தம் சீடர்களை பார்க்கின்றார். நான் எல்லோரையும் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் படகில் ஏறி செல்லுங்கள் என்று சொல்லி தன் சீடர்களை அனுப்புகின்றார். அனுப்பிவிட்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தனியே ஜெபிக்க செல்கின்றார். அப்பொழுது தனது சீடர்கள் தவிக்கின்றார்கள். தண்டு வலிக்க துடுப்பு செய்தும் ஒன்றும் பயனில்லாத சூழ்நிலை என்பதை ஜெபத்தில் அவர் உணர்கின்றார். ஆகவே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அவர்கள் மத்தியில் கடந்து வந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று மருத்துவர்கள் ஒருவேளை கைவிட்டு விடலாம். அல்லது எல்லாம் மூழ்கி போய்விட்டது, இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். அத்தகைய தருணங்களில் எல்லாம் நம் வாழ்வில் இயேசு கடந்து வருவார். அப்படித்தான் இந்த சீடர்கள் தண்டு வலிக்க அவர்கள் கலங்கி இருந்த பொழுது அவர்கள் மத்தியில் கடந்து வந்தார். அத்தோடு மட்டுமல்ல, அவர்களை தைரியப்படுத்துகின்றார். அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி உண்மையாகவே நான் கடவுளின் மகன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அத்தோடு நான் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன் என்பதையும் வெளிப்படுத்துகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது. நாம் பிறர் மீது அக்கறை உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய நாளில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய குடும்ப நலனில் அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் மீது நாம் உண்மையில் அக்கறை காட்டுகின்றோமா? இலவசமாக பெற்றுக் கொண்டோம், இலவசமாகவே கொடுப்போம். கடவுள் நம் மீது அக்கறை கொண்டிருப்பது போல நாமும் பிறர் மீது அக்கறை கொண்டிருப்போம். செபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வருகின்ற பொழுது கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நாங்கள் பல வேளைகளில் புலம்புகின்றோம். அதனாலோ நாங்கள் பல வேளைகளில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் போகின்றோம். இதோ இன்றைக்கு சீடர்கள் எவ்வாறு தண்டு வலிப்பதை கண்டு வருந்துவது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பல சூழல்களில் வருத்தங்களோடு கலக்கத்தோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு புரிந்து கொள்கிறோம், நீர் எங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன், எங்களுடைய துன்ப வேளைகளில் எங்களோடு கூட நீ துணையாய் வருவீர் என்கின்ற வாக்கு தத்துவத்தின் வழியாக அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் தான் என்கின்ற வார்த்தைகளை எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தியும் ஆசீர்வதியும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்லன்பின் பிதாவே, ஆமேன். சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். 2 தெசலோனிக்கேயர் 3:13 இறைவசனம். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக் கொடேன். ஏசாயா புத்தகம் 42:8
8 இருவசனம். கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 5 இறைவசனம்.